சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசை குரு புக்தியின் பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ராகு திசை சுய புக்தி பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ராகு திசையில் இரண்டாவதாக வரக்கூடிய புக்தி அப்படின்றது தான் ராகு திசை. இந்த குரு புக்தி, அதாவது ராகு திசை அப்படின்றது 18 வருடம், அதில் இரண்டாவதாக நடக்கக்கூடிய அந்த குரு புக்தி அப்படின்றது 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடைபெறும். அப்போது ராகு தசாநாதனாகவும் இந்த இடத்துல குரு வந்து புக்திநாதனாகவும் செயல்படுவார்கள். ராகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களுக்குமே காரணகர்த்தா அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நன்மையான விஷயங்களுக்கும் அதே மாதிரி சுபமான விஷயங்களுக்கும் காரணகர்த்தா அப்படின்றவர் இந்த குரு பகவான் தான். அப்போது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நல்ல விஷயங்கள், நல்ல சமுதாய உயர்வு, அந்தஸ்தை தருகின்ற ஒரு கிரகம், நேர்மையான வழியில் ஒரு மனிதனை செல்ல தூண்டுகின்ற கிரகம் அப்படின்றது வந்து குரு தான். நவகிரகங்களிலேயே முதன்மையான சுபர் அப்படின்றவர் குரு பகவான் தான். தனகாரகன், அதாவது உலகத்திலே முதல் பணக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதற்கு குரு பகவானுடைய பலம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்குள்ள தான் பெரும் பணத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த இடத்துல பெறுவார். அப்போ அதிகப்படியான ஒரு பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே குரு பகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து விடுவார்கள். குருவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறது, தெய்வீக நாட்டம் கிடைக்கிறது, சான்றோர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, பெரியவர்கள் பேச்சை கேட்டு மதித்து நடக்கிறது, பெரும் பணத்தை சம்பாதிக்கிறது, தங்கம் வாங்கிறது, ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடு, குலதெய்வ அனுகூலம் கிடைக்கிறது, தெய்வ கடாட்சம், புத்திரர்களால் மேன்மை. என புத்திர காரகனும் குரு பகவான் தான். ஸோ அப்போ குழந்தைங்களால் ஒரு நல்ல பெயர் ஏற்படுறது, மத ஈடுபாடு உருவாகிறது, நல்ல அட்வைசராக இருப்பாங்க. இதெல்லாமே குரு பகவானுடைய ஒரு காரகத்துவங்கள் அப்படின்றது. அப்படியே ராகு எடுத்துக்கிட்டோம்னா, சிமிலராக சில விஷயங்கள் ராகுக்கும் குருக்கும் ஒத்துப்போகும். இந்த ஆன்மீக தொடர்புகளில் ராகுவும் ஒரு பங்கை வகிப்பார், குரு பகவானும் பெரும் பங்கை வகிக்கக்கூடியவர் தான். இப்போ 9வது இடத்துல குரு ராகு தொடர்புகள் எல்லாம் வரக்குள்ள ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் அந்த இடத்துல வந்துடும். ராகு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு மனிதர்களால் ஆதரவு, அந்நிய மொழி பேசக்கூடிய மனிதர்களால் ஆதரவு கிடைக்கிறது, பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புக்கும் ராகு வந்து காரக கிரகமாக இருப்பார்கள். அரசியல் ரீதியாக பெரிய புள்ளிகள் இருப்பாங்க, அதே மாதிரி பெருந்தலைவர்கள் இருப்பாங்க. இவர்களுக்குமே இந்த ராகுவினுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 11 இடத்துல இருக்கக்குள்ள நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படுறது, நன்மையான பலன்கள் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் குரு பகவான். அதே மாதிரி தசாநாதன் ஆகிய ராகுவின் மேலே இந்த குரு பார்வை படக்குள்ளையும் இந்த ராகு திசையில் குரு புக்தி அப்படின்றது நல்லா வேலை செய்யும். அதாவது குருவிற்கு திரிகோணத்தில் ராகு இருக்கக்குள்ள அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ குரு எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலுமே உங்களுக்கு 3, 6, 8, 12 இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இதில் இந்த 6வது இடத்தை மட்டும் நியூட்ரலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா, ஸோ 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்கை உங்களுக்கு தந்துடுவார். அதே மாதிரி அந்த 6வது பாவத்திலிருந்து 10, 12, 2 இந்த 3 பாவங்களை கனெக்ட் பண்ணுவார் தன்னுடைய பார்வையால். வெளியிடங்களில் போய் தொழில் செஞ்சு சேர்க்கக்கூடிய பொருளாதார உயர்வு அப்படின்றது இந்த 6வது இடத்துல குரு பகவான் இருக்கக்குள்ள இருக்கும். ஆனால் குரு 6ல் இருக்கக்குள்ள மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு தான். எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் சமாளித்து ஈடு கொடுக்கக்கூடிய தைரியம் அந்த இடத்துல இருந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இடங்களில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இந்த புக்தி நடத்தக்குள்ள குரு இருக்கிற இடத்துலருந்து ராகு 6, 8, 12 இடத்துல இருக்கிறது. எப்பயுமே தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக வரவே கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு யாருக்கு பாதகாதிபதியாக வராங்க அப்படின்றத பார்த்துக்கணும். குரு பாதகாதிபதியாக புக்தி நடத்தக்கூடியும். அப்போ மிதுனம் கன்னி லக்னத்தவர்களுக்கு குரு பாதகாதிபதி இல்லைங்களா? ஸோ அப்போ குரு புக்தி நடைபெறக்குள்ள சில
பிரச்சனைகளை அந்த இடத்துல தருவாரு. குரு நீச்ச வீட்டில் இருக்கக்குள்ள, குரு பக்ரமாகக்குள்ள, குரு அவயோகியாக உங்களுடைய ஜாதகத்திற்கு வரக்குள்ள, ஸோ குரு புக்தியால் தீமை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ இந்த ராகுதிசை குரு புக்தியால் எந்த விதமான நன்மைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வை நல்ல மேம்படுத்தி விடுவார். குரு வந்து தனக்காரகன், பெரும் பணம் சேர்க்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்றவர் இந்த குரு தான். இப்போ நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படுறது, சமூகத்தில் இவருக்கென்று ஒரு தனியான மதிப்பு மரியாதை அப்படின்றது இருக்கும். இவங்க வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கிறது, நல்ல நேம் இருக்கும் அந்த இடத்துல, புகழ் கௌரவம் அந்தஸ்து அப்படின்றது உயரும். நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது, மத யாத்திரைகள் போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், குழந்தைகளால் நல்ல பெயர் புகழ் உருவாகும். இப்போ உங்கள் குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்க போகிறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி அங்கே வந்து நீங்கள் ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயம். இல்லை உங்கள் குழந்தைங்க பெருசாகிட்டாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ குழந்தைங்களால் நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய இதெல்லாமே இருக்கும், நல்ல மேம்பாடு அப்படின்றது கிடைக்கும். திருமணம் நடைபெறக்கூடிய காலம், எப்பயுமே ராகுதிசை குரு புக்தி, குரு திசை ராகுபுக்தி அப்படின்றது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். ரொம்ப நாளாக தட்டி தட்டி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ராகுதிசை குரு புக்தி அப்படின்ற திருமணம் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்திவிடும். இதில் ஒரு சூட்சமமான விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையை கடந்து தான் இந்த ராகுதிசை அப்படின்றது வந்து வரும். எப்பயுமே ஒரு கிரகத்தினுடைய சுயதசா சுய புக்தி ஸ்டார்ட் ஆகக்குள்ள திருமணம் அப்படின்றது வந்து பண்ணக்கூடாது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வந்து திருமணம் தட்டி தட்டி போயிருக்கும், ராகுவில் வந்து அது கைகூடி வரும். அது இப்போ இரண்டாவது புக்தியாகவே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சுபகிரகத்தினுடைய புக்தி நடக்கிறதுனால அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கைகூடி வந்துடும். சுபகாரியங்கள் நடைபெறுது, வீடு கட்டுவதற்கு உண்டான யோகம் இருக்கும், வாகன சேர்க்கை இருக்கும், தொழிலில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஸோ உங்கள் வீட்டு பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அந்நிய மொழி பேசக்கூடிய மனிதர்களால் நல்ல லாபம் கிடைக்கிறது. இந்த ராகு அப்படின்னு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மதம், அந்நிய இனம் அப்படின்றது தான். அறிவார்ந்த செயல்கள் செய்யக்கூடிய விஷயம் குரு புக்தியில் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ வந்து குரு உங்களுக்கு நன்மை செய்ய இயலாத இடத்துல இருக்கிறார், அப்போ தீமைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த குரு புக்தி காலம் அப்படின்றது அவ்வளோ வந்து சிறப்பாக இருக்காது. உடலில் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மெயினாக பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இருக்கும். அதிகமாக ரொம்ப மனசஞ்சலம் இருக்கும், செய்யலாமா அது செய்யலாமான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அது அந்தளவுக்கு கிடைக்காது. ஒரு தெளிவற்ற சிந்தனையாலே கொஞ்சம் அவதிப்படக்கூடிய விஷயம் இந்த இடத்துல இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா கேட்கவே மாட்டீங்க. பெரியவர்களை பேச்சு கேட்குறது அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு விஷயமாக இருக்கும். பெரியவங்களை மதிக்கிற அந்த தன்மையுமே போயிடும். ஸோ அதிகப்படியான ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு இருந்து புக்தி நடைபெறக்குள்ள தங்கத்தை விற்கிறது, தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை விட்டு பிரியறது, இந்த குழந்தைங்களை விட்டு பிரியறது அப்படின்றது ஒரு வழி தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக இருக்கலாம், சிலருக்கு வேலை தொழில் ரீதியாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் பெரிய மன கஷ்டம், தேவையற்ற ஒரு சண்டை ஏற்பட்டு பிரியக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கும். அப்போ குழந்தைங்களால் ஒரு வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து பிரச்சனைலாம் வந்துடும், அப்பா மேலே பையன் கேஸ் போடுறது, இந்த மாதிரியான ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். அது தேவையற்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரி, இப்போது இந்த குரு புக்தி அப்படின்றது கடுமையான பலன்களை தரக்கூடிய நிலைகளில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்குள்ள ஸோ சில பரிகாரம் அப்படின்றது நம்ம பண்ணலாம். நம்ம எப்பயுமே ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்களோ அதில் ஜெயிக்க முடியும். அப்போது
இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலும் ஒரு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதில் உங்களுக்கு ஒரு 20-30% சரியாகும். அப்போது நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுறது, டெய்லியும் கோவிலுக்கு போங்க, இல்லை வீட்லேயே சாமி கும்பிட்டு போங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமை அப்படின்றது அவசியமான ஒரு விஷயம். மனப்பக்குவத்தை இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன மனப்பக்குவம்னு கேட்டிங்கன்னா, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மனத்தெளிவு அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபாடு செய்கிறது, வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடும் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் சுப காரியங்களை தவிர்க்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் இருந்தால் அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்கிறது, அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது அப்படின்றதெல்லாம் சிறப்பான விஷயம். அனைவருக்கும் நன்றி.